சோலார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி இதிலிருந்து மேலிருந்து கரண்ட் வருது? இப்போ நம்ம மேலே கூரையில் என்ன செஞ்சுருக்கோன்னா சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம். இப்போ சோலார் பேனல்ஸில் வந்து சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சத்துலேருந்து வருதா, சூரிய சக்தி, அதாவது சூரிய வெளிச்சத்துலேருந்து வருதா, சூரிய வெளிச்சத்தில் வெக்கையிலேருந்து வருதா? வெக்கை வெக்கை வெளிச்சம் இல்லாட்டி பவர் கொஞ்சம் குறவாக இருக்கும். அதாவது வெளிச்சம் இல்லாட்டியும் பரவாயில்ல, வெக்கையாக இருந்தால் வரும். போட்டிருக்கோம் இது ரெண்டு, நம்ம ரெண்டு பக்கம் போட்டிருக்கனால ரெண்டு இதாக கொண்டு வந்திருக்கோம். இது ரெண்டு பக்கம் அடுத்து இது ரெண்டு பக்கம் போட்டிருக்கோம். இது வந்து என்னன்னா பிரேக்கர்ஸ், நம்ம மேலேருந்து வர லைனை இன்னைக்கு பிரேக் பண்ணிக்கலாம். இது என்னத்துக்கு போட்டிருக்கோம்னா, நமக்கு மின்னல் தாக்கம் போது இந்த கிரீன் கலர் என்ன செய்யும்னா ரெட் கலராக மாறும். அப்போ ரெட் கலராக மாறுச்சுன்னா நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த சேஃப்டி ப்ரொடக்ஷனுக்காக போட்டிருக்கோம். இது டிசி, இதில் வந்து இதுதான் சோலாரில் மெயின் பார்ட். பேனலுக்கு அடுத்து இதை சொல்கிறது இன்வெர்ட்டர்னு சொல்லி, இந்த இன்வெர்ட்டரால் என்ன செய்யறதுன்னா நம்ம வர டிசி கரண்ட்டை நம்ம வீட்டுக்கு பாய்க்கிறது ஏசி கரண்ட். இந்த இன்வெர்ட்டரோட வேலை வந்து டிசி கரண்ட்டை ஏசியாக மாற்றுறது. அடுத்து சேஃப்டி. ஓ, இந்த கீழே என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து இப்போ நம்ம உங்களோட வீட்டு வைஃபை வந்து நம்ம இந்த இன்வெர்ட்டரோட கன்ஃபிகர் பண்ணிடுவோம். கன்ஃபிகர் பண்ணோம்னா இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்தா இல்லையான்ட்டு நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். நம்ம மொபைல் ஃபோனுக்கு எப் ஒன்று இருக்குது. இப்போ SolaX இன்வெர்ட்டர்னா SolaX கிளவுடுங்கிற எப், அது ஃபோனுக்கு போட்டு கொடுத்துரும். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம், அது வேலை செய்யலான்னு எங்கேருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸில் இதுக்கான சர்வர்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து மானிட்டர் பண்ணுவோம். இப்போ இந்த சிஸ்டம் வேலை செய்யாட்டி கஸ்டமருக்கு நாங்கள் கால் பண்ணி கேட்போம், இந்த சிஸ்டம் ஏன் வேலை செய்யலை, நாங்களே கேட்போம். தெரியாமல் இருக்கும். நமக்கு அதுக்கான செப்பரேட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க மானிட்டரிங் பார்க்கறதுக்காக. இது இன்வெர்ட்டர் ஏசியாக மாற்றுறது. அடுத்து இது என்னென்னா ஏசி கண்ட்ரிபியூஷன் போர்ட். இதில் வந்து என்ன செய்யறதுன்னா, நமக்கு இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் போகிற கரண்ட் வந்து நம்ம ஏதாவது அங்கேருந்து ப்ரொடக்ஷனுக்காக ஒரு பிரேக்கர் ஒரு சர்ஜ் ப்ரொடக்ஷன். அப்படின்னா இதுவும் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட் பக்கம் நமக்காக வர இடி மின்னல் தாக்கம் அதுக்குலேருந்து பாதுகாக்கிறது. ஓ, அந்த சைட்லேருந்து வர இப்போ இருக்கிற மின்சார சபை பக்கம் வந்து. ஓ, இப்போ இதுதான் எனக்கான மெயின் சர்க்கிட். அப்போ இங்கே டிசி கரண்ட் வந்து டிசியை ஏசியாக மாற்றுறாரு. ஏசியை இது ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம இங்கே ரெடி பண்ணிட்டோம். சாதாரண ஒரு பவர் பிளான். இப்போ இதெல்லாமே ஏர்த் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம இந்த சர்ஜ் ப்ரொடக்ஷன் போட்டு இதெல்லாம் ஏர்த் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதாவது ஒரு மின்னல் தாக்கம் வரும்போது பேனல்லேருந்து வர அந்த தாக்கம் வந்து வந்து இதால் ஏர்த் பண்ணியிருக்கிறது மூலமாக ஓ டிரெக்டாக இங்கே வந்து இதில் வந்து ஏர்த் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து திறக்கலாம். இப்படி இப்படி திறந்தோம்னா ஏர்த் பண்ணியிருக்கோம். பச்சை வயரில் வந்து ஏர்த் பண்ணியிருக்கோம். ஓ, கம்பி ஒன்று இறக்கியிருக்கோம் 6 அடிக்கு. அது இப்போ ஃபுல்லாக இருக்கும். ஓ, இப்போ என்ன செய்யறதுன்னா, இதை வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டால் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம டாக்குமெண்டேஷன் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து இங்கே செக் பண்ணுவாங்க. இது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டோட கனெக்ட் பண்ணுறது. ஓ, அப்ரூவல் எடுக்கணும். எலக்ட்ரிசிட்டி போர்டுனா கட்டாயம் அப்ரூவல் எடுத்தே ஆகணும். ஓ, அப்படின்னா இந்த சிங்கிள் பேஸ் சிஸ்டத்துக்கு வந்து, அதாவது சிங்கிள் பேஸ் சிஸ்டத்துக்கு வந்து மேக்ஸிமம் 5 கிலோவாட் தான் போடணும். இது வந்து 5 கிலோவாட் சிஸ்டம். இதுக்கு மேக்ஸிமம் நம்ம போட்டிருக்கோம். பகல் டைமில் சோலார் வேலை செய்யுது. இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கோமே ஒரு 500 யூனிட் போகுது அப்படின்னு சொல்லி, 500 யூனிட் அப்படின்னா ஒரு 25,000 மாதிரி பில் ஒன்று வரும். ஓ, ஏன்னா இப்போ முதல் யூனிட்ஸுக்கு வந்து நீங்கள் சிபி கட்ட வேண்டிய இது வந்து 25,000. சாதாரணமாக 200 யூனிட்க்கு வந்து 4,000 பில் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு யூனிட்க்குமே 45 ரூபா படி நீங்கள் பே பண்ணுவீங்க. சோலார் போட முடியும் மூலமாக யூனிட்டுக்கு. இந்த வீட்டுக்கு எவ்வளோ வருது பில்? இப்போ இந்த வீட்டுக்கு வந்து குறவு ஒரு 12,000 மாதிரி பில் வருது. அப்போ 12,000 பில் வருது. இப்போ இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ சோலாரில் வந்து இப்போ இவருக்கு 12,000 அப்படின்னா 12,000 பில்லு இவருக்கு ஜீரோ பண்ணிக்கணும். அப்படின்னா அவருக்கு ஒரு 3 கிலோவாட் மாதிரி வரும், 350 யூனிட் மாதிரி வந்தால் போதும். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா கூடுதலாக 600 யூனிட்க்கு போட்டிருக்கோம். பெனல் போட்டிருக்கோம். அப்போ இவருக்கு வந்து மந்த்லி ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒன்று இவருக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 12,000-15,000 அந்த மாதிரி. அந்த அப்படின்னா இவருக்கு பில்லும் கட்டி பில்லும் ஜீரோ ஆகும். அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வருமா? எவ்வளோ காலம் அது அப்படி பிரச்சனை இல்லாமல்? பிரச்சனை இல்லைன்னா இப்போ இதுக்கு வந்து நமக்கு மேனுஃபேக்சரர் வாரண்டியே 10 இயர்ஸ் கிடைக்குது. 10 வருஷம் 1-to-1 ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி.
இப்போ நம்ம எதுவும் ப்ராடக்டில் எதுவும் ஆகிட்டா நம்ம இங்கேருந்து மெசேஜ் பண்ணோம்னா அவங்களும் சரி அவங்க இன்வெர்ட்டரை செக் பண்ணிட்டு அங் இப்போ நம்ம இந்த மானிட்டரிங் கனெக்ட் பண்ணுறோம் தானே இது வந்து அங்கே இன்வெர்ட்டர் கம்பெனிக்கு ஒட்டோவாக எல்லா டீட்டெயில்ஸும் போயிடும். இந்த இடத்துல வந்து இந்த இன்வெர்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எந்த கம்பெனி எல்லா இடத்துலையும் போகும். அந்த அவங்களுக்கு வந்து அவங்களோட சர்வருக்கு ஆப்ரேட் பண்ணலாம். அவங்க ஆப்ரேட் பண்ண இல்லாத நமக்கு தான் பாஸ்வேர்டு இருக்குது, நம்ம தான் செய்வோம். இப்போ நம்ம அந்த சீரியல் நம்பர் பாஸ்வேர்டில் அவங்க கொடுத்தோன்னா அவங்க அங்கேருந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த இன்வெர்டரில் என்ன ஆகிருக்கு பார்த்துட்டு அவங்களும் இன்வெர்டராக அனுப்பிடுவாங்க. பெனலுக்கு வந்து நமக்கு 25 வருஷம் வாரண்டி கிடைக்குது. பெரிய ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ ஓகே, ஒரு வீட்டுக்கு சாதாரணமாக ஒரு 5000 ரூபா கரண்ட் பில் வருதுன்னு சொல்லுங்கண்ணா, ஒரு 5000 ரூபா கரண்ட் பில் வருது, அவருக்கு ஒரு 10000 ரூபா ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக வரணும் அப்படின்னா எந்த அளவு பேனல் போட்டால் எவ்வளோ? இப்போ 5000 ரூபான்னு சொன்னால் சாதாரணமாக போடலாமா பேனல்? 5000 ரூபாய்க்கு போடலாம், பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து சாதாரணமாக எலக்ட்ரிசிட்டி போர்டில் அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா சரியும் பாவித்த அலகுகள்னு ஒன்று போட்டிருக்கோம், அதில் வந்து 250 யூனிட் வந்திருக்கும். அப்போ அவர் 250 யூனிட் அப்படின்னா நம்ம ஒரு 3 கிலோவாட் போட்டோம்னா போதும் அவருக்கு. இல்லை 3 கிலோவாட்டே 6 லட்சம் வரும், 6 லட்சம் மாதிரி வரும். 3 கிலோவாட் போட்டால் ஒரு 5000 முதல் 10000 கரண்ட் பில்ல நாங்கள் செட்டில் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, எவ்வளோ விஷயம் இருக்குதா, அவ்வளோ நன்மை இருக்குதா, இந்த மாதிரி நாங்கள் வந்து பிரயோசனப்படுத்தலாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஒரு விடையாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நல்லா குறித்து வச்சுக்கொள்ளுங்க, மின்சாரம் முக்கியம். சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.